सुहृतिपुराणालयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं सदा शिवसमारंभां शंकराचार्य मध्यमां अस्मते आचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां दैवाधीनं जगत्सर्वं मंत्रादीनं तु दैवतं तन्मंत्रं ब्राह्मणादीनं ब्राह्मणा मम देवता अपार करुणा सिंधुं ज्ञानतम शांत रूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मृदांबकं एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि वसुदेव सर्वं देवं कमलचाणूरवर्धनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं सर्वमंगलमांगल्ये जपे सर्वार्थ साधके चरण्ये त्र्यंबके गौरी नारागणी नमोस्तुते आदित्यागत सोमाय अंगारक बुधाग च गुरुशुक्रसनिभ्यस्य राघवे केतवे नमः बुद्धिर्बलं यशो धैर्यं निर्भयत्वमनोमतां अजाड्यं वाक्पटुत्वं च अनुमस्मरणा भवेत्। लोका समस्ता शिकनो भवन्तु जंतूनां नरजन्म दुर्लभम लोकत्र भगवत सृष्टिर अनेक विधान जीव सृष्टि भगवान अनेक जीवन पल लक्ष जीवन रोम उत्कृष्ट जीवन रोम धार्मिक रीतियान जीवन कोंडाड़ जीवन जीवन के महत्व पल जीवन मुतपूडियन और जीवन अब अीवन साक्षा नमल और मनुष इनुष जीवन मनुष सृष्टि मनिधन अब जीवन धर्म अर्थत काम मोक्ष धर्मार्थ काम मोक्षकूडान नागु विधान पुरुषार्थे को ओर जीवन मनिधरवते मोक्ष गल विधान धार्मिक रीतिया उन्ान नूजे पुनस्कार निंद नूल पढ़िपुर आचार्य तेवड़ संबंध भगवत कैंगर्य विशेष इपड़ पल विधान धर्म कुछ विशेष धर्म अब शरीर भगवत भक्ति भगवान पूजा भगवान शरीर प्राण त्याग अब परोपकार चिंतन पल रूप पल वे नाम आचरण शरीर रीतिया उत्तम सेवान साक्षा एल विधान दैवे अीतिकर शरीर रीतिया शरीर और मनिधनेक तवान वेबान सी इंद्रिय उपाधे पल विधत श्रम अनुभविकूड नपेपान शरीर भगवद भक्ति एवनवन अर्पणिको इंद्रिय अंद्रिय अट्ठे शरीर रीतियाकूड़ान त्यागमें वेलवे सार्वजन आगे शरीर रीतिया वगवानु
செய்யக்கூடியதான துண்டு பகவத் சுரூபமாகவே இருக்கக்கூடியதான நிலையிலே இருக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கு செய்யக்கூடியதான துண்டு நல்ல தார்மீக ரீதியாக இருக்கக்கூடியதான மனிதர்களுக்கு செய்யக்கூடியதான துண்டு ஒரு சிறிய குழந்தைகளுக்கோ வயோதிகத்தை அடைந்தவர்களுக்கோ இந்த மாதிரியாக பல விதமான ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பலருக்கும் சரீரீதியாக செய்யக்கூடியதான ஒரு உபகாரம் கலி தர்மத்திலே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சரீரத்தை கொண்டு நாம் சேவை செய்தோமையானால் இந்த சரீரமானது மறுபிறவியை எடுப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த சரீரத்தை கொண்டு இந்திரியங்களை கட்டுப்படுத்தி நாம் எல்லாம் செய்யக்கூடியதான கைங்கரியமானது ஆன்மாவிற்கு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொள்ளும் வழி இல்லை. ஆகையினாலே ஆத்மார்த்தமாக பரோபகார சிந்தனையோடு ஒவ்வொருவரும் தெய்வ கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும். அப்படி மிகவும் வசதியானதான ஒரு பிறப்பு சிருஷ்டி ஏன் அவதாரம் என்று கூட சொல்லலாம். நாமெல்லாம் ஒரு அவதார புருஷர்கள். ஏனென்றால் நமக்கு தர்மத்தை பற்றி நன்றாக அறிந்து கொள்ள முடியும், அர்த்தத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள முடியும், காமத்தை பற்றி அதாவது விருப்பங்களை பற்றி நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், மற்றும் மோட்ச கதி என்று சொல்லக்கூடியதான நிலை கூட நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் செய்யக்கூடியதான நல்ல காரியங்களை கொண்டு நம்முடைய மோட்சத்தை நாமே நிர்ணயித்துக் கொள்ளும்படியாக ஆகிவிடுகிறது. ஆக சத்கதி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நல்ல கதி கிடைக்கணும். நல்ல கதி கிடைப்பதற்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம் வேணும். ஆச்சாரியனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்குமா அப்படின்னா பிரயத்தனப்படணும். ஆச்சாரியனாகப்பட்ட ஒரு வஸ்து நல்ல ஒரு வஸ்துவாக இருக்கணும், நல்ல ஒரு விதையாக இருந்தால்தான் அது செடியாகி மரமாகி புஷ்பித்து காய்த்து பழுத்து பலவிதமான நல்ல கதியையெல்லாம் அது அடையும். அதே மாதிரி ஆச்சாரியன் சொல்லிய அந்த ஆச்சாரியனுடைய லட்சணங்களை நாம் தெரிந்து கொண்டு நல்ல சத்குருவாக பிடித்து ஒரு குருவினிடத்திலே எது அபச்சாரம் என்றால் மற்றொரு குருவை பற்றி ஒரு குருவினிடத்திலே நாம் தவறாக பேசினோமேயானால் அல்லது மற்ற குருவை கொண்டு நாம் ஆச்சரிக்கக்கூடிய ஆசிரிக்கக்கூடிய குருவை நாம் சீர்தூக்கி பார்த்தோமேயானால் ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை இழந்து விடுவோம். ஜலத்திலே எந்த விதமான பேதங்களும் இல்லை, அக்னியிலே எந்த விதமான பேதங்களும் இல்லை. பிராமணன் என்று சொன்னால், சூத்திரன் என்று சொன்னால், சத்திரியன் ஆரியன் இந்த மாதிரியாக அநேக வர்ணாசிரமங்களை கொண்டு ஒவ்வொருவரும் பிறந்திருக்கின்றோம். ஆக வர்ணாசிரமத்திலே எந்த ஒரு தோஷங்களும் சொல்லப்படவில்லை. ஆக வர்ணாசிரம தோஷம் எப்பொழுது ஒருவனுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் அவன் வர்ணாசிரம தர்மத்தை விட்டு விலகும் பொழுது அவனுக்கு அந்த தோஷம் ஏற்படுகிறது. ஆக ஒரு தெய்வத்தையோ ஒரு ஆச்சாரியனையோ பூஜிக்கப்படும்படியான அநேக வஸ்துக்களையோ அவன் மனரீதியாக வேதங்களை கொண்டு அதை ஆசிரியித்தால் அது அவனுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். ஆகையினாலே ஒரு ஆச்சாரியனை கொண்டு மற்ற ஆச்சாரியனை நாம் பார்க்கக்கூடாது, மற்ற ஆச்சாரியனை கொண்டு நம்முடைய ஆச்சாரியனை நாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடாது. அப்ப ஆச்சாரியனுடைய தர்மம் என்பது ஒரு சிஷ்யன் சீர்தூக்கி பார்க்கும்படியான தர்மம் அல்ல. ஆச்சாரியன் என்பது இறைவனாலே ஆட்கொண்டு அருள்பாலித்திருக்கக்கூடியதான ஒரு சரீரம், ஒரு ஆத்மா, ஒரு எண்ணம், ஒரு புத்தி, ஒரு செயல், ஒரு உபதேசம் என்றெல்லாம் சொல்லலாம். ஆக ஒரு ஆச்சாரியனை
யார் நியமிக்கிறார்கள்? தானாகவே காஷாயத்தை கட்டிக்கொண்டு ஒரு ஆச்சாரியன் தான் ஆச்சாரியன் என்று சொல்ல முடியாது. ஒரு ராஜா சொன்னார், பற்றற்ற ஒருவனை நான் ஆச்சாரியனாக அடைய வேண்டும் என்று ஒரு மந்திரியிடத்திலே அரசன் சொல்லுகின்றான். இந்த மந்திரியாகப்பட்டவன் ஒவ்வொரு இடத்திலும் பற்றற்ற ஒருவனை தேடுகின்றான். ராஜா இன்னொரு உத்தரவை பிறப்பிக்கின்றார், அதாவது பற்றற்றவனை இன்னும் 2 நாட்களுக்குள் கொண்டு வந்து நிறுத்தவில்லை என்றால் உன்னுடைய தலை துண்டிக்கப்படும். இப்பொழுது இந்த மந்திரியாகப்பட்டவன் ஒவ்வொருவனாக பற்றற்ற நிலையில் இல்லாதவன் யார், பற்றற்ற தன்மை உள்ளவன் யார், பற்றற்றவன் யார், இதையெல்லாம் ஆராய்ந்து வருகிறான். யாருக்கு பற்றிருக்கின்றது, யாருக்கு பற்றில்லை என்பது. அவன் பார்க்கிறவர்கள் அனைவருமே பற்றுள்ள ஒரு மனிதர்களாகவே ராஜாவிற்கு தெரிகிறது. அப்பொழுது ஒருவனை ராஜா அண்டி அவனிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார், நீ ஒரு பற்றற்ற ஞானியாக நீ நடிக்க வேண்டும் அப்படிங்கிறார். பற்றற்ற துறவியாக நீ நடித்தால் உனக்கு நான் ஒரு கணிசமான தொகையை பணத்தை கொடுக்கிறேன். இப்பொழுது பற்றற்ற துறவியாக நடிப்பதற்காக ஒருவன் தயாராகிவிட்டான், அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டான். காஷாயத்தை உளுத்தி மாலை மரியாதைகளை எல்லாம் அவனுக்கு அணிவித்து மந்திரியாகப்பட்டவர் அழைத்து வருகின்றார். ராஜாவினிடத்திலே சொல்லுகின்றார், மிக உன்னதமான ஒரு ரிஷி, இந்த ரிஷியாகப்பட்டவர் பல நாட்களாக தவமிருந்து அவதூதராகவே அவர் ஒரு மலையிலே பல நாட்கள் தவமிருந்தார். நம்மளுடைய ராஜாங்க தர்மத்தை கருத்தில் கொண்டு அவருக்கு ஒரு ஆடையை அணிவித்து நான் அழைத்து வந்தேன் என்று மந்திரி சொல்ல, ராஜா மிகவும் ஆச்சரியத்தோடு கூட அந்த மகானை வரவேற்று உபசரித்து ராஜ மரியாதையோடு கூட அவரை ஒரு சிம்மாசனத்தில் அமர வைத்து தன்னுடைய பரிவாரங்களாகப்பட்டதான மனைவி மக்கள் அனைவருமாக ஒரு பெரிய தாம்பாளத்தில் காணிக்கை எல்லாம் குரு காணிக்கையை வைத்து அங்கே வணங்குகின்றார்கள். மந்திரி பிரதானியும் கூட ராஜா தவறாக நினைக்கக்கூடாது என்பதற்காக அவரவர்கள் அவரவர்களுடைய குடும்பத்தோடு கூட அங்கே சேவிக்க வந்திருக்கின்றார்கள் அரண்மனைக்கு. இப்பொழுது அந்த மகான் என்ற வேஷத்திலே வந்தவன் காலிலே அனைவரும் விழுந்து ஆசி பெறுகின்றார்கள். அரண்மனையில் உள்ளவர்கள் அனைத்தும் இந்த மகான் சொல்லுகின்றார் மந்திரத்திலே, ராஜா வைத்த அந்த பழங்களோடு கூடியதான காணிக்கையை சற்று தள்ளி வையுங்கள், என்னிடத்திலே இதை கொண்டு வராதீர்கள் என்று உதாசீனம் செய்வதை போன்ற ஒரு காட்சியை அங்கே அரங்கேற்றுகின்றார். இந்த தாம்பாளம் தள்ளி வைக்கப்படுகின்றது. உடனே எல்லோரும் ஆசி பெற்று விட்டனர். மந்திரியாகப்பட்டவர் தான் பேசிய தொகையை இந்த மகானுக்கு கொடுக்க வேண்டும். மகானை தனியாக அழைத்து கொண்டு மந்திரியாகப்பட்டவர் அவனிடத்திலே காணிக்கையை இன்னும் அதிகமாகவே, ஏனென்றால் நடிப்பு என்பது எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே நடித்துவிட்டால் பேசிய தொகையை விட இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். மனிதன் என்ற ஒரு தன்மையுள்ளவர்